வணக்கம். இன்றைய பரபரப்பான சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு காவல்துறையை பற்றி தான். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வெல்கம் பேக், நான் உங்கள் ரவிக்குமார். ஒரு அமைதியான சூழ்நிலையில் உயர்ந்த மாடியின் மீது நின்று நேர்மையான, கடமை தவறாத ஒரு கண்ணியமான காவல்துறை அதிகாரி அப்படி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. குடும்பத்தோடையும் குழந்தைகளோடும் சந்தோஷமாக இன்றைக்கி இருக்க முடியல. யாருக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம்? மக்களுக்காக தானே. எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளவோ மக்களுக்காக நல்லது பண்ணியிருக்கோம். அப்படி நல்லது பண்ணியும் இன்றைக்கி மக்கள் நம்மளை மோசமான வார்த்தையை கொண்டு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிறார். திங்க் பண்ணிவிட்டு மன அழுத்தத்தின் காரணமாக தவறான முடிவை கையில் எடுக்கிறார். மேலேருந்து கீழே விழுந்துறாரு, இறந்து போயிடுறாரு. அவருடைய ஆவி மேலே போயிட்டு இருக்கு. ஒரு தேவதை வந்து குறுக்கா நின்று கேட்குறாங்க, ஏன் இப்படி ஒரு முடிவை கையில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் தேவதை கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு புரியாத ஒன்றுமே இல்லை, நீங்கள் மேலே நின்று எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு பண்டிகை காலத்தில் மனைவியோடு செலிப்ரேட் பண்ண முடியல, ஒய்ஃபோடு செலிப்ரேட் பண்ண முடியல, குழந்தைங்களோட செலிப்ரேட் பண்ண முடியல, எங்கேயுமே எங்களால் போக முடியாது. மக்கள் 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 இது மட்டும்தான் நாங்கள் பார்க்குறது. கடமை தவறாமல் கண்ணியமாக நேர்மையாக நடந்துக்கிறோம். அப்படி இருந்தும் யாருக்காக நாங்கள் உழைக்கிறோமோ அந்த மக்கள்கிட்டருந்து ஒரு சின்ன பாராட்டை கூட எங்களுக்கு கிடைக்கலன்றது கூட பரவாயில்ல, அவங்களே எங்களை மோசமான வார்த்தை திட்டும் போது தான் எங்களுக்கு ரொம்ப கவலையாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது, ரொம்ப மன அழுத்தம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்தேன்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, இத்தனை நாள் நீங்கள் பார்த்த டியூட்டி நீங்கள் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் காட்டினோன்னே, இது நீங்கள் வழக்கமாக செக் பண்ணுற பிளேஸ் தான் கரெக்டாக அப்படின்றாங்க. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் இல்லை, இறந்துட்டீங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது பாரு அப்படின்றாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, பாருங்கள், மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க என்றார். சரி ஓகே, அந்த ஹாப்பி எவ்வளோ நேரம் நிலைக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், அதாவது ஃப்யூச்சரை கொண்டு போய் காட்டுறாங்க உங்களுக்கு. யாரெல்லாம் சந்தோஷமாக ஹெல்மெட் இல்லாமையோ இல்லை மற்றது, அதாவது என்னென்னா சீட் பெல்ட் போட சொல்கிறீங்க, ஹெல்மெட் போட சொல்கிறீங்க, நல்லது தான் இல்லைன்னு அந்த பர்சன் பாருங்கள், சின்ன தவறுதலால் ஹெல்மெட் போடாதனால இறந்து போயிருக்க குடும்ப தலைவன் அவர் இல்லைன்னா இன்னைக்கு அந்த குடும்பமே இல்லை. அப்படியே திரும்பி இன்னும் போய் பாஸ் ஃபார்வர்ட் கட்டுறாங்க, அவர் இறந்ததுனால அந்த குடும்பம் இன்னைக்கு எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு பாருங்கள். அவருடைய ரெண்டு குழந்தைங்களை பாருங்கள், அந்த ரெண்டு குழந்தை வாழ வேண்டிய குழந்தை, நல்லா படித்து பெரிய ஆளாக வேண்டிய குழந்தை, இன்னைக்கு வறுமையின் காரணமாக ரோடோர நின்று பிச்சை எடுக்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு எல்லாமே யார் காரணம்? நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா தடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் காக்கும் கடவுள் இல்லையா? நீங்கள் அவங்க எல்லாமே மேலே தூக்கி எங்களை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் உங்களுடைய ரூபத்தில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சாக்க பார்க்குறாங்க. இது கூட பரவாயில்ல, ஒரு பண்டிகை காலங்களில் இல்லை திடீர்னு யாராவது ஏதாவது ஒன்று ஒய்ஃபுக்கோ உடம்பு சரியில்லை, இல்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை கூட திடீர்னு எங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு எதுவுமே கூப்பிட்டு போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டியூட்டி டியூட்டி எல்லாத்துக்குமே 12 மணி நேரம் டியூட்டி அப்படின்னா எங்களுக்கு 24 மணி நேரம் டியூட்டி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும், நீங்கள் இப்போ இறந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்சிடெண்ட்டை காட்டுறாரு. அந்த இடத்துல பர தீபாவளி செலிப்ரேஷன், ஆமாம் ஒரு பையன் பட்டாசு வைக்க வரான், அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா வெடிக்க வேண்டாம், அங்கே போய் வெடிங்கன்னு சொல்லியிருப்பீங்க, நீங்கள் அந்த இடத்துல இல்லாதனால அவன் பட்டாசு வெடிக்கிறான். அந்த தீப்பொறி ஒரு குடிசையின் மேலே விழுது, அந்த குடிசையின் காரணமாக கிட்டத்தட்ட 80 வீடு தீப்பற்றி எரியுது. 80 வீடு அப்படின்னும்போது அந்த குடும்பம், அங்கே இருக்கிற குழந்தைகள், அவங்களோட வாழ்வாதாரம் அத்தனையும் இழந்து நிற்கிறாங்க. எல்லாருமே மேலே நின்று கடவுளே எங்களை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, காக்கும் கடவுள் அங்கே இல்லை, அது நீங்கள் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப ஷோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் கூட ஓகே தான், பரவாயில்ல, ஆனால் நைட் எங்களால் நிம்மதியாக தூங்க முடியல, 24 மணி நேரம் டியூட்டி, எனி டைம் டியூட்டின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. சரி வாங்க, உங்களுக்கு இன்னொரு இன்சிடெண்ட்டையும் காட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு இன்சிடெண்ட் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் நேச்சுரலாக நைட் டியூட்டி ரோந்து பார்க்குறீங்க, அதனால் எந்த இன்சிடெண்ட் நடக்கலை, நீங்கள் இல்லைன்னா என்ன ஆகும்னு பாருங்கள் சொல்லிட்டு காட்டுறாங்க, பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறாங்க. 4 பேர் வராங்க, அந்த வீட்டை கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லை, பல அரங்கேற்றங்கள் அங்கே கொடூரமான முறையில் பல அரங்கேற்றங்களை நடைபெறுது, கற்பழிக்கப்படுகிறாங்க, குழந்தைங்களை கேவலமான முறையில் கொள்கிறாங்க, எல்லாமே நடக்குது.
இந்த குடும்பம் நிம்மதி இருக்குது, கடவுளேன்னு கத்துறாங்க. அவங்க கத்துறது மேலக்கிற கடவுள், ஆனால் நாங்கள் அனுப்புறது உங்களை. ஒரு மனிதன் நிம்மதி அப்படின்னா எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் எல்லாத்தையும் மறந்து தூக்கத்தை தான் நிம்மதி கொடுப்போம். அந்த தூக்கத்துக்கு நிம்மதி கொடுக்கறதே நீங்கள் தான். ஸோ நாங்கள் எல்லாமே காக்கும் கடவுள் அப்படின்னா நீங்கள் காக்க வந்த விஷ்ணுவே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு செலுத்திருச்சு. எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுக்கான அர்த்தங்கள் இப்போ புரியுதா? அது மற்றவங்க பாராட்டினா தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்லாம் இல்லை, ஆனால் மேலிருந்து கடவுளோட ஆசீர்வாதம் எப்பயுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் யாரும் ஒரு தவறான முடிவை எடுத்துடாதீங்க அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மூலிமா மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் எங்களை காக்க வந்த, மக்களை அமைதான முறையில் காக்க வந்த காக்கும் கடவுள் நீங்கள். ஸோ நீங்களே மன அழுத்தத்தின் காரணமாக இப்படி பண்ணோன்னா பப்ளிக் எங்கே போகிறது? லஞ்சம் தவிர நெஞ்சை நிமிர் நேர்மையான உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். தேங்க்யூ.